என் உலக குடும்பத்தாருக்கு வணக்கம். மீண்டும் சந்திக்கிறோம். எல்லோரும் நலமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு சம்பவம், அதாவது என் மனசில் என்ன சம்பவம், நான் நிறைய நினச்ச சம்பவங்களை தான் உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். அதில் ஒன்று, எப்போதும் டாக்டர் பிரையன் வாய்ஸ் அவருடைய கிளையனோட கதை தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். இன்றைக்கி டாக்டர் மைக்கேல் நியூட்டன் அவருடைய கிளையனோட ஒரு கதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து என் மனசில் அப்படி பதிஞ்சிருச்சு. எப்படி அந்த கர்ம வேண வேலை செய்யுது அப்படிங்கிறத வந்து அந்த கதை மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். டாக்டர் மைக்கேல் நியூட்டன் அவருடைய ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் இந்த புத்தகத்தில் இந்த சோல்ஸ், அந்த ஆத்மாக்கள் ஒவ்வொரு மூன்று வகையாக அவர் வந்து பிரித்து, அவங்க கிளாயனை பிரித்து அந்த சம்பவம்லாம் கேஸ் ஸ்டடிலாம் அதில் போட்டிருக்காரு. பிகினர், இன்டர்மீடியட், அட்வான்ஸ், இப்படி ஆரம்பம், நடு, அது உயர்ந்த நிலை ஆத்மாக்களை அவர் வந்து அங்கே கிளாஸ் பண்ணி கேஸ் ஸ்டடியாக போட்டிருக்காரு. அந்த கதைகள் அதோட ஆழமான விஷயங்களை இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது ஆத்மாக்கள் வந்து ஒரே மாதிரி இல்லை, அவங்களோட பக்குவம் ஒரே மாதிரி இல்லை. அதனால தான் நம்ம மனிதர்களும் ஒரே மாதிரி இல்லை. எல்லோரும் ஒரே மனித உருவத்தில் இருக்கணும் அப்படி சொல்லி தப்பு கணக்கு போட்டு எதிர்பார்ப்பு வச்சு சின்னத்தில் நம்ம ஏமாந்தும் போயிடுறோம். நமக்கு ரொம்ப வலியும் வந்துடுது. ஆனால் அந்த மாதிரி இல்லை, எல்லா ஆத்மாக்களும் அவங்களுடைய மெச்சூரிட்டி லெவல், பக்குவம் வந்து வேறு. அதை வந்து நம்ம இன்னொரு நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி என் மனசில் நின்ன அந்த கேஸ் ஸ்டடியை நாங்கள் கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதற்கு முன்பதாக யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அங்கே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும், அதே ரெண்டும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு தட்டினீங்கன்னா என்னோடய எல்லா பதிவுகளும் உங்களை வந்து சேரும். இன்னும் நிறையா சுவாரஸ்யமான நல்ல பதிவுகளாக நான் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு இருக்கேன். தயவுசெய்து என்னோட தொடர்ந்து வாருங்கள். சரி, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவுக்கு செல்லலாம். ஒரு கிளாயன், ஒரு 40-46 வயசு உள்ள ஒரு கிளாயன், அவர் டாக்டர் மைக்கேல் நியூட்டன்ட்டு வராரு. ஏன் வராருனா, இவங்களாம் வந்து சைக்கியாட்ரிக் டாக்டர், முக்கியமாக வந்து டிப்ரெஷன், ரொம்ப டென்ஷன் இந்த மாதிரி உள்ள, அந்த முக்கியமாக அந்த பிஸ்னஸில் உள்ளவங்க, நல்ல பணம் உள்ளவங்க, நிறைய பிரச்சனைங்க உள்ளவங்க தான் வந்து சைக்கியாட்ரிக்கிட்ட போவாங்க. அந்த பிரச்சனை உள்ளவங்க அந்த மாதிரி பார்த்தோமா டாக்டர் பிரையன் வாய்ஸ்கிட்ட அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. அதில் கேத்ரின் ஒரு கேஸ் இருக்குது, அது இன்னொரு நாளைக்கு நான் சொல்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேஸ் அது. இன்றைக்கி டாக்டர் மைக்கேல் நியூட்டனோட கிளாயன், அவர் பேஷண்ட் வந்து போகிறார் இவர்கிட்ட, நம்ம மைக்கேல் நியூட்டன்ட்ட. என்ன அவருக்கு பிரச்சனைனா, நல்லா தூக்கம் இல்லை, நம்ம பார்க்குற மாதிரி தான் இந்த மாதிரி டிப்ரெஷனில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் அந்த பிரச்சனை தான் இருக்கும். நல்லா தூக்கம் இல்லை, பணம் இருக்குது, வேலை இருக்குது, இருந்தாலும் வாழ்க்கையில் குடி, இப்படி தான் அவர் இருக்கார். ஒரு பூர்ணமாக ஒரு சந்தோஷம் அவருக்கு இல்லை, இந்த வாழ்க்கையை வந்து அவருக்கு பிடிக்கவே இல்லை. அப்படி ரொம்ப வெறுத்து போய் டாக்டர் மைக்கேல் நியூட்டன் போகிறாரு. சரி, என்ன பிரச்சனை பார்க்கலான்னு சொல்லி ரெகுரேஷன் செஞ்சு பார்க்கும் பொழுது, இதில் ஒரு முக்கியமான விஷயம், டாக்டர் மைக்கேல் நியூட்டன் அவர்கிட்ட ஒரு ஆபிலிட்டி இருக்குது. அவர் என்னென்னா, எல்லோரும் சப்கான்சியஸ் மைண்டுக்கு எடுத்துகிட்டு போய் தான் வந்து ரெகுரேஷன் செய்வாங்க. ஆனால் டாக்டர் மைக்கேல் நியூட்டன் அதோட ஒரு படி மேலாக சூப்பர் கான்சியஸ் மைண்ட் லெவலுக்கு கொண்டுட்டு போய், அதாவது ஆத்மலோகத்தில் என்ன நடக்குது, சோல்ஸ்லாம் வரத்துக்கு முன் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. சரி, அது ஒரு சைட் வச்சுருவோம். இப்போ அவரோட கிளாயனை வந்து ரிக்ரெஷனுக்கு கொண்டு போகிறாரு. ஒரு சப்கான்சியஸ் மைண்ட் லெவலுக்கு தான் கொண்டு போகிறாரு, சூப்பர் கான்சியஸ்க்கு இல்லை முத. அப்போ சப்கான்சியஸ் மைண்ட் லெவலுக்கு கொண்டு போகும்போது, முதல்ல அவர் இந்த பிறவியில் வந்து ஒரு அனாதை, தாய் இல்லாமல் தந்தை இல்லாமல் வளர்ந்து வந்திருக்காரு, ஒரு சர்ச்சில் வளர்ந்து வந்திருக்காரு. அதை மட்டும்தான் பார்க்குறாரு. அந்த ஒரு தீராத ஒரு கோபம், தாய் மேலே ஒரு தீராத கோபம் அவருக்கு இருக்குது. எப்படி வந்து நான் அனாதையாக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சர்ச்சில் வந்து வளர்ந்து வந்திருக்காரு. அப்போ ரெகுரேஷன் செஞ்சு பார்க்கும் பொழுது, ரெகுரேஷனில் அவருக்கு இந்த சம்பவம் கண்ணுக்கு தெரியுது. என்னன்னா, ஒரு பெண் வராங்க, மழை பெய்யுது, இருட்டாக இருக்குது. அந்த பெண் வந்துட்டு குழந்தைய தூக்கிட்டு வராங்க, ஒரு கை குழந்தைய, நல்லா துணியெலாம் போத்தி கொண்டுக்கிட்டு வராங்க. வந்து அந்த சர்ச்சோட கதுவில் மணி இருக்கும், அந்த மணியை அடிச்சுட்டு அவங்க அந்த குழந்தைய வச்சுட்டு அப்படி வேகமாக போயிடுறாங்க. அங்கேருந்து அழுந்துக்கிட்டு போகிறாங்க. அவங்க முகத்தை வந்து ரொம்ப அவரால் பார்க்க முடியல, ஆனால் அழுகுறது ஏக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ இவர் கேட்குறாரு, டாக்டர் மைக்கேல் நியூட்டன், ஏன் உன்னை வந்து இங்கே விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் அம்மா சிறு வயசுலேயே வந்து கர்ப்பமாக ஆயிட்டாங்க, அவங்க கையில் காசு இல்லை, என்னோடய அப்பா வந்து விட்டுட்டு போயிட்டாரு அவங்கள,
கையில் காசு இல்லாதனால் எப்படி என்னோடய வளர்த்து கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு, இன்னொன்று ஊருக்கெல்லாம் பயந்து, இன்னும் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரில, இந்த குழந்தைய நான் வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை இறந்துடும், ஏன்னா கையில் வந்து அதுக்கான காசு என்கிட்ட இல்லை, வளர்க்குறதுக்கு எனக்கு வந்து சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அந்த குழந்தைய முத்தம் கொடுத்துட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போகிறாங்க. அது நான் தான் எங்கள் அம்மாவோடைய முகத்தினால பார்க்க முடியுது, ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதன் பிறகு தான் அவர் வந்து அங்கே வளர்ந்து வந்திருக்கார். அது ஒரு ஆசிரமம் மாதிரி அந்த சர்ச்சில் அவர் வளர்ந்து வராரு. சரி, இதுக்கு ஏன் வந்து தனிச்சு விடப்பட்டேன், நான் வந்து ஏன் வந்து அனாதையாக்க விடப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வி இருக்கும்பொழுது இன்னொரு செஷன் ரிக்ரெஷன் செஞ்சு பார்க்கும்பொழுது ஒரு 4000 வருடங்களுக்கு முன்ன ஒரு சம்பவம் நடக்குது. அதுதான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு ஒரு காரணமாக இருக்குது. என்ன சம்பவம்னா, இந்த பர்சன் இருக்கிற அந்த கிளையண்ட் அவர் வந்து ஒரு இளவரசராக இருக்கார். இளவரசர் அரசராக வந்துட்டார், ஏன்னா அப்பா ஆட்சிக்கு பிறகு அப்பாவுக்கு உடல் நலம் இல்லை, இறந்து போயிடாரு. அதுக்கு பிறகு இவர் தான் ஆட்சிக்கு வராரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆட்சி செய்கிற ஒரு இளவரசர், இள அரசராக மாறிட்டார். அதனால் மக்களெல்லாம் அவரை வந்து மதிக்கணும், அவர் மேலே நல்ல விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, ரொம்ப கண்டிப்பாக இருக்கார். குடும்பத்தில் உள்ளவங்க கூட கண்டிப்பாக இருக்கார். மக்கள் அப்போ தான் வந்து அவர் சொல்கிறது கேட்பாங்க அப்படின்ட்டு. அதில் எதை செஞ்சாலும், யார் செஞ்சாலும், என்ன முடிவெடுத்தாலும் அவரை கேட்டு தான் வந்து முடிவெடுக்கணும். ஒரு கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்லலாமா அது அப்படின்னு எனக்கு தெரியல. அவரை மீறி யாருமே முடிவெடுத்தால் அவர் வந்து ஏற்றுக்க மாட்டார், தண்டனை கொடுத்துருவார். அப்போ இந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு அரசனாக, அதாவது கொஞ்சம் கூட நழுவாத, சட்டத்தை விட்டு நழுவாத ஒரு அரசனாக வந்து அவர் இருக்கும் பொழுது, ஒரு நாள் அங்கே அவரோட தாயார், தன்னோட தாயார் என்ன செய்கிறாங்கன்னா, அவரை கேட்காம ஒரு பொருள் எடுத்துடுறாங்க, பொது நலத்தில் உள்ள ஒரு பொருள் எடுத்துடுறாங்க. எடுத்தோடனே அது அவருக்கு வந்து பிடிக்கல, ரொம்ப வெகுண்டு எழுதிட்டார், ரொம்ப கோபம் வந்துருச்சு அவருக்கு. எப்படி என்னை கேட்காமல் எடுத்தீங்க, அது யாராக இருந்தாலும் குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் சரி நான் அவங்கள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு விஷயம் செய்கிறார். என்ன செய்கிறாருன்னா, தாயை தர தரன்னு இழுத்துட்டு வந்து எல்லாம் பொதுமக்கள் முன்னே நிற்க வச்சு கத்தி எடுத்து ஓங்கி ஒரே விட்டு வெட்டிடுறாரு, கழுத்தை வெட்டிடுறது, அவங்க அம்மாவை வெட்டிடுறாரு. அதுக்கு முன்னே அவங்க அம்மா மன்னிப்பு கேட்க பார்க்குறாங்க, ஆனால் அதை கேட்க மாட்டுறாரு அவர், ஓங்கி ஒரே வெட்டு வெட்டிடுறாரு. அது அந்த காட்சியை இந்த கிளையன் பார்க்குறாரு. வெட்டினோடனே தாய் இறந்துடுறாங்க. அந்த தாய் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிக்ரெஷனில் பார்க்குறாரு. அந்த தாய் தான் இந்த பிறவியில் சர்ச்சில் இவங்களை விட்டுட்டு போன தாய். அதாவது எவ்வளோ வருஷம், இந்த பூமி வருஷத்தில் எவ்வளோ வருஷம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 4000 வருடத்துக்கு முன்ன நடந்த ஒரு சம்பவம், அது இப்போ அவருக்கு அந்த கர்மவினையை கழிக்கிறதுக்கு வந்திருக்கு. ஆக நம்ம இதில் என்ன ஒரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னா, நம்ம இப்போ அனுபவிக்கிறதுக்கு உள்ள விஷயங்கள்லாம் வந்து எப்பப்போ நடந்தது தெரியாது. எல்லாம் நம்ம என்ன செய்வோம், போன பிறவிலன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த போன பிறவிங்கிறது எத்தனை வருஷம் நமக்கு தெரியாது. அது இவர் வந்து 4000 வருடத்துக்கு முன்னால் தன்னோட தாயை வெட்டினது, தாயோட அருமை தெரியாமல் வெட்டினது, இன்றைக்கி தாயோட பாசம் இல்லாமல் தவிக்க விடப்பட்டிருக்காரு அப்படின்னு சொன்னால், ஒரு தாயோட அன்பு என்னது, இந்த ஏக்கம் பாசம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கி அனாதையாக்கப்பட்டிருக்காரு. அப்போ எப்போ நடந்த சம்பவம், எத்தனையோ 1000 வருடம், 4000 வருடத்துக்கு முன்ன உள்ள செஞ்ச ஒரு விஷயம் இப்போ வந்து அவரை வந்து தாக்குது. அப்போ அதை அனுபவிக்கிறதுக்கு இப்போ தான் அவர் வந்து சோல் லெவலில் அவர் தயாராக இருக்கார் அப்படிங்கிறத தெரிய இந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. ஆக கர்மவினையோட என்ன சொல்லுவாங்க, டெக்னிக்கல்ஸ் பார்ட் வந்து நமக்கு தெரியாது, அது எப்படி இயங்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை நான் ஷேர் பண்ணணும் பொழுது, நம்ம செஞ்சிக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் தெரியும், ஓ இதனால தான் இது நடந்திருக்கு அப்படின்னு. நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஏற்றுக்கிட்டு நம்ம வாழுவோம், யாரையும் குறை சொல்லாமல். என் அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க பாருங்கள், அவங்க மேலே எனக்கு ரொம்ப ஆத்திரம்னு சொன்ன அவரே அதை அந்த காட்சியை பார்த்தோன்னே அழுகிறாரு. என் தாயை வந்து நான் இப்படி செஞ்சிட்டேன், இப்போ தான் எனக்கு தெரியுது என் தாய் செஞ்சது எனக்கு நியாயம்தான், எல்லாமே இங்கே நியாயமாக தாங்க நடக்குது. இதான் கிருஷ்ண பகவான் சொல்லுவார்ல, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும். இதுதான் உண்மை.
எல்லாம் கரெக்டாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு தெளிவு இல்லாதனால, ஞானம் இல்லாதனால எல்லா விஷயத்தையும் நம்ம தப்பாக பார்த்துக்கிட்டு இருப்போம். அதனால் நம்ம வாழ்க்கை குறையா தெரியும், எல்லோரையும் குறையா பார்ப்போம், உலகமே குறையா பார்ப்போம். கடைசியில் வாழ்க்கை வந்து ஒரு கசப்பானதாக ஆயிரும். ஆகையினால் இந்த மாதிரி சம்பவங்களை நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம வாழ்க்கையை எடுத்து நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு தெரியும், ஏன் என் தாய் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, ஏன் என்னுடைய ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிறதுக்கு சரியான காரணம் நமக்கு தெரியாட்டும், ஏதோ நம்ம செஞ்சது, நம்ம செஞ்சது தான் மறுபடியும் இங்கே வந்திருக்கு, நமக்கு தண்டனையாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.